வெல்கம் டு பிபிஎஸ் வியூ. இன்றைக்கி நம்ம செட்டிநாடு சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஹாஃப் கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் தயிரும் மஞ்சத்தூளும் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் கல்பாசி, சோம்பு, சீரகம், மிளகு, மல்லி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை எடுத்துக்கலாம், 10 காஞ்ச மிளகாய், 4 வெங்காயம், 3 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் துருவி வச்ச தேங்காய் எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு சட்டியில் நம்ம 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் 3/4 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, பிரியாணி இலை, பட்டை கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கலாம். இப்போ 10 காஞ்ச மிளகாய், 1/4 டீஸ்பூன் மல்லி, 1 கொத்து கருவேப்பிலை, துருவி வச்ச தேங்காய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கல்பாசி ஆட் பண்ணிடலாம். செட்டிநாடு கிரேவிக்கு கல்பாசி ரொம்ப முக்கியம், அதனால கல்பாசி போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பார்க்கும்போது எண்ணெய் இல்லாத மாதிரி தான் இருக்கும், ஆனால் கொஞ்ச நேரத்தில் அதுவே எண்ணெய் விடும். இது பதம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். அந்த டைமில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சட்டியில் 2 குழிக்கரண்டி எண்ணெய், 1/2 டேபிள்ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. அப்புறம் அதில் பிரியாணி இலை, பட்டை கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் வந்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை ஆட் பண்ணிட்டு அதுவும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆல்ரெடி தண்ணி விடும், அதனால் இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விட்டுடுறேன். கொதிச்சதுக்கப்புறம் அதில் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மேரினேட் பண்ண சிக்கன் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க.
இப்போ நான் இதில் ஒரு புடி கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் கொதிக்க கொதிக்க அதுவே தண்ணி விடும், அதனால நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இப்போ அப்படியே தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்க்கும்போது எனக்கு குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டைமில் நம்ம என்ன பண்ணால் உப்பு காரம் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் நான் கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ ஒரு 12 மினிட்ஸ் நான் இதை க்ளோஸ் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ 12 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கிரேவியில் நல்லா எண்ணெய் விட்டுருக்கு பாருங்கள். பாருங்கள் சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் நான் ஒரு புடி கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிடலாம். நீங்களும் இந்த செட்டிநாடு சிக்கன் கிரேவியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.